போர் அடிக்குது என்ன பண்ணலாம்? மழை வேற பெஞ்சு நினைக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? ரசமா ஒரு ஆளுக்கு ஒரு 300 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டா ஒரு கோழி 100 ரூபான்னு சொன்னாங்க கிலோ. போகிறோம் ஒரு 10 கோழி வாங்கினு வரோம். வாங்கினது சும்மா பயங்கரமா கிரில் செய்யறான். கிரில் செஞ்சு எல்லா பசங்களும் கூப்பிடுறான், ஜம்மு செஞ்சு கொடுக்குறான். போலாமா? போலாமா? கிரில்லுக்கு தேவையான மசாலா தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கல்லுப்பு, இஞ்சி பூண்டு வீசு, தயிர், இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு கொஞ்சம் நம்ம உளுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோழி கறிகளை மசாலா கறி ஊற வச்சாச்சு. இது ஒரு மணி நேரம் ஊற வரைக்கும் நம்ம போயிட்டு அடுப்பு ரெடி பண்ணப்போம். மாஸ்டர், யாருன்னா என்ன தவறிட்டாங்களா? என்ன இவ்வளோ பெருசா பழம் தோண்டி நிறுக்கிறீங்க? ஆண்டா அவசரம் பிடிச்சவனே, இது என்னன்னு தெரியுதாடா? இது தெரியலையா? கிரில் சிக்கன் சேர்க்கறதுக்காக அது பண்ணிக்கிறா. நீ மட்டும் ஒரு இதை போனாங்க நின்றுட்டுருக்க. ஏன்டா அவசரமாக பேசுகிற? வாய முடுறா. ஓஹோ, சரி சரி மாஸ்டர். கொஞ்சம் எதிக்குதுப்பா, கொஞ்சம் நோண்டுப்பாங்க, அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேப்பா, கரெக்டாக இதுப்பா, அந்த அடுப்பு எடுத்துக்காப்பா.
தவிடு போட்டு பற்ற வச்சனா கொஞ்சம் சீக்கிரமா பத்தும். நல்லா ஊறிடுச்சு, இப்ப நம்ம எடுத்து கம்பி எடுத்து நல்லா கட்டிக்கலாம். ஒரு வழியா கட்டி முடிச்சாச்சு, நம்ம இதை எடுத்துப்போம், அடுப்பு மேல வச்சுக்கலாம். ஆயில் தடைக்கலாம் இப்போ. நல்லா வந்துச்சியா எடு, நம்ம நண்பர்களோட செஞ்ச பரி மாதிரி நல்லா அழகா சாப்பிடுவோம். மறக்காம